அனைவருக்கும் வணக்கங்கள். நான் கேப்டன் பாஸ்கர் பேசுகிறேன். அதாவது இந்து தெய்வங்களையும் இந்து ஆலயங்களையும் இந்துக்களையும் இந்து விரோத சக்திகள் பலர் கடந்த பல ஆண்டுகளாக, வருடங்களாக, மாதங்களாக, கடந்த பல தினங்களாக தொடர்ந்து நாம் பாதிக்கப்பட்டு விழுந்துள்ளோம். அவமானத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு இப்படி வரும்போது எல்லோரும் அவரவர் தொழிலை மட்டும் பார்த்துட்ருக்காங்களா, இல்லை இது சம்பந்தமாக யாராச்சும் செயல்படுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை, சில பேர் அர்ப்பணிப்போடு இந்த விஷயங்களை எதிர்த்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்க நேர்ந்தது. அவர்களுடைய அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, இந்த நேரத்தில் என்ன மாதிரி முனைப்புகளோடு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விவரத்தை இப்போது பார்க்க போகிறோம். ஐயா, நீங்க ஆலய பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து வந்திருக்கீங்க. ஆமா. இது இப்ப மதுரை எஸ்பி ஆபீஸ்ல இருக்கீங்க. ஆமா. நம்ம கமிஷனர்கிட்ட என்ன சம்பந்தமா நீங்க பேசுனீங்க, என்ன அதுக்கு ஒண்ணு ரிசல்ட் என்ன கிடைச்சு உங்களுக்கு? கமிஷனரை பார்க்க வந்தேன். சரி. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, புதன்கிழமை தான் கிரிவன்ஸ் டே மாதிரி விசாரிப்போம். சரி. இன்னைக்கு ஐயாவை பார்க்க முடியாதுனாங்க. சரி. டிசியை பாருங்கன்னு சொன்னேன். சரி. சொன்னாங்க. சரி. அங்கே இருக்கிற ஏடிஆர் சொல்லிட்டாங்க. சரி. இதை இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் வந்து கவர்னருக்கு நீங்கள் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. சரி. இது என்ன சம்பந்தமான மனு கொடுத்துருக்கீங்க? அதாவது நீலகிரி ஆர் ராசாங்கிறவரு, சரி, இந்துக்களை வந்து கேவலமாகவும் தேசி மகன்களாகவும், சரி, அவங்கள வந்து தீண்டத்தகாதவர்கள் மாதிரிலாம் பேசியிருந்தாரு. சரி. அதனுடைய வீடியோவை அவருக்கு அனுப்பியிருந்தேன். சரி. அதே நேரம் இவர் வந்து இந்த மாதிரி செஞ்சது மத நல்லிணக்கத்தை கெடுக்குது, சரி, அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கவர்னர் ஐயாவுக்கும் குடியரசுத் தலைவருக்குமே அனுப்பியிருந்தேன். சரி. இப்போ எனக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து மெட்ராஸில் இருக்க ஜென்ரல் விசாரிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கு. சரி. அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்ரு வந்தது. சரி. ஆனால் நான் கொடுத்தது 14/9. சரி. இவ்வளோ நாள் ஆகி என்னை போலீஸ் வந்து யாரும் கூப்பிடல, விசாரிக்கலை. சரி. இப்போ நான் எஸ்பி ஆஃபீஸில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். சரி. கமிஷனர் ஆஃபீஸ் மதுரை கமிஷனர், சிட்டி கமிஷனர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் கோர்ட்டுக்கே போக வேண்டியதானே, இங்கே வந்து விசாரிக்கிறாங்க இல்லைங்கிறீங்க, இல்லாட்டி அவருக்கே நீங்கள் நான் இந்த மாதிரி மனு கொடுத்தேன், எனக்கு எந்த ஒரு ஆக்ஷன் இல்லைங்கிறது அவங்ககிட்ட கேளுங்கிற வார்த்தை சொல்கிறாங்க. சரி. அதனால் இப்போ என்ன செய்யணும்னு தெரியலை. அதனால் இப்போ நான் எழுதின மனுவை நான் ஐயா காவல்துறை ஆணையாளர் அவருக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டு அதையும் இணைச்சி நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க இப்போ? ஆமாம். ஓகே ஓகே. அதாவது இந்துக்கள் மனம் புண் பண்ணுறது மாதிரி பல பேர், நாங்களும் இந்துக்கள் தான், இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கும் அந்த மனசு இருந்துச்சு. ஆனால் நீங்களாச்சும் ஆலய பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து இதை ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் மனம் புண்பட்டு புண்பட்டுட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்குறத விட யாராச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணுறீங்கள, அது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது, நல்ல ஒரு முயற்சியாக தான் இருக்குது. அதை வெகு விரைவில் இதுக்கு தக்க காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்றது நம்ம கோர்ட் மூலமா நீங்க அணுக போறீங்க. இது ஓகே. இது ஐயா, நீங்க என்ன இந்த அமைப்புல, அதாவது ஆலய பாதுகாப்புல மதுரை கொந்தை பகுதியை சேர்ந்தவங்க, நீங்க மதுரை மாவட்டத்துல அமைப்பாளராக இருக்கீங்க ஐயா, அவர்கள் வந்து மாநில அமைப்பாளர், மாநில அமைப்பாளராக இருக்காங்க அவங்க. என்ன, அவங்க எல்லா மாவட்டத்துக்குமே கவர் பண்றாங்க, இங்க மதுரை மாவட்டத்துக்கு வந்து இப்ப இது பண்ண வந்து இங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஓகே. இது ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாத்திகவாத கும்பல் இந்து மதத்தை திட்டி பேசிட்டு வராங்க. சரி. நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை. சரி. 50 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்க செய்யல. சரி. காவல்துறையும் எடுக்க மறுத்து வராங்க. சரி. அறநிலைத்துறை எடுக்கணும், அறநிலைத்துறையும் எடுக்க மறுக்காங்க. சரி. 45,000 கோயில் வச்சிருக்க அறநிலைத்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். சரி. அவங்க புகாரே கொடுக்கல. சரி. நடவடிக்கையும் எடுக்கல. சரி. 3வது அரசாங்கம் செய்யணும். சரி. அரசாங்கமும் செய்யல. சரி. சட்டத்தை அவங்க மதிக்கல. சரி. நாங்க கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காம ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக காலத்தை கடத்திட்டு வந்து தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க. சரி. ஆ ராஜா இந்துக்களை உபச்சாரியமான மோசமா பேசிருக்காங்க. சரி. திருமாவளவன் பேசிருக்காங்க, பைரமுத்து பேசுறாங்க, இவங்க மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. ஓகே. நாங்க இனிமே சட்டத்தை அணுகி நீதிமன்றத்தை அணுகி நடவடிக்கை எடுக்க சொல்ல போறோம். சரி. ராகுல் காந்தி எப்படி பதவி நீக்கம் பண்ணாங்களோ நீதிமன்றத்தில் போய் ஆ ராஜாவையும் திருமாவளவன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டத்தை அணுகி
நீதிமன்றத்துக்கு போறோம். ஓகே, இதை நாங்க முயற்சி நடந்துட்டு இருக்கு ஆலய பாதுகாப்பு சார்பாக. ஓகே, மிக்க நன்றிங்க ஐயா. எங்களுக்கு எல்லாம் உள்ள குமுறலா இருந்ததை நீங்க ஒரு நடவடிக்கையா செய்யறீங்க, மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். திருச்சிற்றம்பலம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற முதுமொழிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என்று வேறுபாடின்றி அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வாழும் தமிழகத்து மக்களை, நீதி தவறாமல் நீதி செய்யும் நீதி அரசர்களை அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கிறேன். எனது பெயர் அபூரி பாக்யநாத சுவாமி. நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், 1/5/2023 தேதி உழைப்பாளர் தினம் அன்று ஆற்றில் அழகர் இறங்கும் என்ற இந்துக்களின் கோச்சாரப்படி, இந்துக்களின் விருப்பப்படி, இந்துக்களின் பற்றுதலின்படி நடக்கின்ற ஒரு விழா. அந்த விழா நடக்கும் நேரத்தில் நக்சலைட்டுகளுடனும் மாவோயிஸ்டுகளுடனும் தொடர்புடைய மக்கள் அதிகாரம் என்ற ஒரு இயக்கம் ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டுள்ளது. இது கேடுகட்ட ஒரு இயக்கம். இது மக்களை கெடுப்பதற்காகவும் பிரிவினை உருவாக்குவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. இது நடத்த அவர்கள் அனுமதி கோரியுள்ள நேரத்தில் நாளை 24/4/2023 தேதி திங்கட்கிழமை மதுரை உயர்நீதிமன்றத்தில் இவ்வழக்கு வருகிறது. இவ்வழக்கை விசாரிக்கின்ற நீதி அரசர்கள் இந்த கேடுகட்ட இயக்கத்திற்கு அனுமதி தரக்கூடாது. அதே நேரம் இந்த இயக்கம் இல்லாத அளவிற்கு தடை உத்தரவு போட வேண்டும். இவர்களை அடக்கி ஒடுக்கி மனிதராய் வாழ்கின்றவர்களை மிருகமாக மாற்றாத அளவிற்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.